la. Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's number one travel brand. Kallakurichi, Visacharai Vivaharam. ஏன்னா இன்னைக்கு நேற்று வரைக்கும் ஒரு 16 பேர் இறந்ததா சொன்னாங்க, இன்னைக்கு 39 பேர் அப்படின்றாங்க. கோடி கணக்கில் வருமானம் வந்துட்டு இருக்கும்போது அவர்கள்லாம் வந்து வருமானமே இல்லைன்றதுனால அவர்களுக்கு ரூரலில் என்னன்னா சில ஸ்டேஷனில் இந்த சாராயம் வச்சு வித்துட்டு இருக்க வேண்டியதான் வருமானம் வரும். இது வந்து எஸ்பி லெவலுக்குலாம் போகாது. ஒரு ஸ்டேஷனை கரெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே ஓட்டிட்டு இருப்பாங்க. அது யாருக்கு தெரியும் அப்படின்னா குடிக்கிறவனுக்கு தெரியும், விற்கிறவனுக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும். இறக்கு விகிதம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா இவர்களை வந்து பாவப்பட்டுலாம் நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் குடும்பத்தினரை வேணால் பாவப்பட்டு பார்க்கலாம், குழந்தைகள் பாவம்னு பார்க்கலாமே தவிர குடிச்சு செத்தவனை சத்தியமாக பாவம்னு பார்க்க முடியாது. அவர் குடும்பம் பாவம். ஒருத்தர் இறந்து போயிருக்க விவசாயம் குடிச்சு அவர் சாவு வீட்டுக்கு போனவங்க 10 பேர் குடிச்சே இறந்து அவங்களும் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ அதுதான் இங்கே பிரச்சனை. அதான் அரசு குறை சொல்லுது. இன்னொரு முக்கிய காரணம், அரசு டாஸ்மாக் கடையில் ரேட்டை உயர்த்தணும். அம்மா வந்து காலில் விழுவுறாங்க, விழுந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இலவச அரிசி கூட வேண்டாம், தயவுசு இந்த மதுவிலக்கு பண்ணுங்க, கடையெல்லாம் மூடுங்க அப்படின்னு. இது கடையில் அம்மா குடிச்சு செத்தான்னு கேட்க வேண்டியதான் அந்த அம்மாட்ட. அதுப்பா வயசான காலத்தில் குடிச்சு செத்துருக்குன்னு பதட்டத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன சர்வதேச அரசியல் என்ன தெரியும், இந்திய அரசியல் என்ன தெரியும், மோடி நினைச்சாலும் மோடி அவர்களுடைய அப்பத்தான் நினைச்சாலும் வேர்ல்டு லெவலில் அது இந்தியாவில் மது விளக்கை அமுல்படுத்தவே முடியாது அப்படின்றது ஆட்சியில் உள்ளவர்களுக்கும் மத்தியில் உள்ளவர்களுக்கும் தெரியும், மாநிலத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும். சாராயம் காய்ச்சறதை கேட்டாலே போலீஸ் இப்போ அப்பயே துப்பாக்கி எடுத்து சுட்டலாம், எந்த ஷூட்டிங் ஆர்டர் தேவையில்லை அப்படின்னு எதாவது இருந்துச்சு அதான். இல்லை எடப்பாடி ஆச்சு இல்லை சாராயம் விற்காமல் இருந்தாங்கன்னா மலை மலையாக காய்ச்சி விற்றுட்டேன் அவருக்கே தெரியுமே. அதுதான் நான் சொல்கிறேன், எடப்பாடி அவர்கள் வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவர். அவர் முன்னாடி ஒரு சூளத்தை கட்டியை கொளுத்தி, நான் இந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் வரை எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேருந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேருந்து நான் அமைச்சராக இருந்த இவ்வளோ காலங்களில் சாராயம் தமிழ்நாட்டில் யாரும் குறித்து மரணித்ததாகவோ நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த திமுக ஆட்சியில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சாராயம் காய்ச்சி 40 பேர் செத்துருக்கான்னு சத்தியமாக இருக்கேன். இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த அரசியல், மண்ணாங்கட்டி அரசியல்? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைஞ்சிருக்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஆக்சுவலி கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம், ஏன்னா இன்றைக்கி நேற்று வரைக்கும் ஒரு 16 பேர் இறந்ததாக சொன்னாங்க, இன்றைக்கி 39 பேர் அப்படின்றாங்க. ஒரு 10 பேருக்கு வந்து பார்வை இழந்துட்டாங்க அப்படின்றது. இது மாதிரி இது இன்றைக்கி நேற்று நடக்குது, ஓகே இது போன வாரம் நடந்துச்சு அப்படின்றது இல்லாமல் ரொம்ப காலம் தொட்டே இந்த கள்ளச்சாரத்தில் இறப்பு நடந்துக்கிட்டே இருக்குது, ஆட்சிகளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த விஷயத்தை யார் பொறுப்பேற்றுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ சீமான் கூட இப்போ ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் கூட அரசு அதிகாரிகளை பலிகடாவாக மாற்றி ஒரு 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டா அது ஓகேவா, அரசு என்ன செய்ய போகுது, அரசு யார் தண்டிப்பாங்க இந்த அரசு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கருத்து என்ன சார்? அதுக்காக அரசு மருந்து குடிச்சா சாக முடியும். ஏன்னா யார், அதாவது யார் தவறு செய்தார்களோ அவரை தான் இது பண்ண முடியும். இப்போ இவருடைய கட்சி தொண்டர்கள் நம்ம இதுக்காக திமுக அதிமுக அண்ணா சீமானுக்காக சொல்லலை, இவர் கட்சி தொண்டர் ஏதாவது ஒருத்தர் இப்போ ஒரு கேஸில் இப்போ குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா இவராக அதுக்கு பதில் சொல்ல முடியும், இல்லை இவர் போய் ஜெயிலில் உட்கார முடியுமா, அப்படி வர முடியாது. ஸோ இப்போ இதில் வந்து இந்த முதல்ல இந்த பிரச்சனையை தீர்க்கணுமா இல்லை வெட்டி அரசியல் பண்ணணுமா விதண்டாவாத அரசியல் பண்ணணுமா அப்படின்றது தான் இருக்குது. இவர்கள் எல்லாம் எதிர்கட்சிகள் செய்வது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டுபாகூர் அரசியல் தான். இப்போ சீமான் பேசுகிற இப்போ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார்னா, நாங்கள் ஆட்சிக்கே வரலையே, எங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு. எடப்பாடியை கேட்டிங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே செத்துருக்காங்க, காய்ச்சிட்டு தான் இருக்காங்க, இன்னைக்கு காலங்காலமாக காய்ச்சிட்ருக்காங்க. எம்ஜிஆர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சாராயம் காய்ச்சிருக்காங்க, அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சியிலையும் காய்ச்சினாங்க, பெரிய மரணங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சியிலையும் நடந்தது, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சியில் பெரிய அளவில் நடந்தது, 90 96 பல இடங்களில். இப்போ வந்து என்னென்னா இதில் கள்ளச்சாராயம் அப்படின்றது வந்து நம்ம இந்த அரசியல் ரீதியாகவோ என்ன இந்த இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இந்த அவரை தூக்கணும், இந்த உள்துறை செயலாளரை தூக்கணும், இந்த அமைச்சரை தூக்கணும், அமைச்சரை தூக்கிட்டா சாராயம் காய்ச்சல நிறுத்திடுவானா, இல்லை ஆட்சி மாறிட்டா நிறுத்திடுவானா? முதல்ல ஆட்சி மாறினா நிறுத்திருக்கானா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தது, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொடூரங்கள்லாம் பல கொடூரங்கள் நடந்திருக்கு. எம்ஜிஆரே வந்து ஃபண்டு பண்ணி படம்லாம் எடுக்க சொல்லியிருக்காரு, நான் குடித்து கொண்டிருப்பேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து வேணே அதாவது கள்ள சாராயம் குடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த படம். அந்த படத்தில் வந்து வாழைப்பழம் ஒரு குஷ்டரோகி அவர் வந்து வாழைப்பழத்தை பிணைகிற மாதிரி பிணைஞ்சி பேட்டரி கீழே கிடக்கிற இது எலி வாழைலாம் போடுற மாதிரி அப்போ அருவறுப்பு ஏற்படுத்துகிற வகையில்
இதை இப்படி தான் கள்ளச்சாராயம் தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் குடிக்க மாட்டான்னு நினச்சிட்டு அப்படி படம்லாம் எடுத்த காலம்லாம் உண்டு 80களில். இப்போ நிறுத்திட்டாங்களா? அவனுக்கு தெரியும் சாராயத்தை எதை போட்டு காய்ச்சினா, எந்த பட்டையை போட்டு மரப்பட்டையை போட்டு காய்ச்சினான்னு எல்லாம் குடிக்கிறவனுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சாராயம் வந்து எப்படின்னா, காலங்காலமாக சுதந்திர காலத்துக்கு முன்னாடி மட்டும் இல்லை, மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து போதை இருக்குது. ஏதோ ஒரு இலையை பிடிச்சி தின்னு பார்த்துருப்பான், போதை இருந்தானே அந்த இலையை தொடர்ந்து திங்க ஆரம்பிச்சிருப்பான். இதனால் மனிதன் தோன்றிய காலத்துலேருந்தே இருக்குது அப்படிங்கிறது. அது ஏன்னா தீர்வு காணலை அப்படிங்கிறதான பிரச்சனையாக இருக்குது. மனிதன் இன்னும் உயிரோடு இருக்காங்களேங்க, மனிதன் தோன்றிய காலத்தில் இருக்குது, தீர்வு எப்படி காண? மனிதன் உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுன்றது ஒரு சிறிய நாடாக இருக்கணும், இல்லை சட்டம் கடுமையாக இருக்கணும். ஏன்னா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றும் தற்போதைய பழைய வேலூர் மாவட்டம், இப்போ திருப்புவத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர்னு பிரிச்சிருக்கான். இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பத்தூர்லேருந்து பூரா மலைப்பகுதி, அங்கே பூரா பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு அந்த பக்கம் ஆந்திரா, இந்த பக்கம் தமிழ்நாடாக இருக்கும். ஊரல் எங்கே போடுவான்னா ஆந்திராக்காரன் கேட்கவே மாட்டான், நீ விற்க போகிறது தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டு மலைச்சரிவில், கீழே வந்தெல்லாம் விற்க மாட்டான். மலைச்சரிவில் மலை உச்சியில் அந்த டவுனில் இந்த போலீஸ் எல்லைன்னு ஒன்று இருக்கும்ல, தமிழ்நாடு பார்டர்னு, அந்த இடத்துல ஊரலை போடுவாங்க. போலீஸ் வரதுனா டப்புன்னு ஓடி போய் ஒழிஞ்சிக்குவேன். இந்த இதுக்கு வந்து இந்த போலீஸ் அவங்கள பிடிக்கிறதுக்கு மலை ஏறி மணிக்கணக்காக ஏறி போகணும், நெஞ்சு அடைக்க போகணும். போய் தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறதே ஒரு ஸ்டேஷனில் 5 PC தான் இருப்பார். அதை போல் ஆண்டாடு கிராமத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் ஆண்டாடுறது தான் க்ரைம் தான் மாற்றி மாற்றி அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. மொத்தம் 10 PC இருந்தாலே ஒரு 12 PC ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு SI, ஒரு ரைட்ரு, ஒரு 2 AT, ஒரு 4 P, இவ்வளோ தான் இருக்கும். இந்த டீமை வச்சு நீங்கள் சாராயத்தை பிடிப்பீங்களா, லோக்கலில் உள்ள இதை பார்ப்பீங்களா, அப்படி பார்ப்பீங்களான்ற ஒரு நெருக்கடி காவல்துறைக்கு இருக்குது. அதனால் என்னென்னா, அந்த மலைப்பகுதியிலலாம் சில பேர், சில அதிகாரிகள் ஒளித்தை திருவேன் போன அதிகாரியில் கட்டி போட்டுலாம் வச்சுருக்காங்க. ஓகே, யார் ஆந்திரா பார்டரில் இல்லை, தனிப்படை அமைக்கிறோம் அப்படின்ற தனிப்படையவே கட்டி போட்டு வச்சுருக்காங்க பிடிச்சி மரத்தில். ஆந்திரா போலீஸு எப்படி ஏன் எல்லைக்குள்ளே வந்தேன்னு ஆந்திரா போலீஸுக்கு மாமூல் போயிடும். அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க போலீஸ்காரன் சரி மாமலை கொடுக்குறான், அந்த மலை மேலே ஏன் போய் என்னத்தை குடிக்க போகிறாங்க, என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு விட்டுருவாங்க. அதில் மேக்ஸிமம் சாவு நடக்காது. இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான கள்ளச்சாராயம் போய், ஆயிரக்கணக்கான ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு தான் இருக்கான். திருவண்ணாமலை மலை பூச்சியில் காய்ச்சி தான் குடிச்சிட்ருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் குடிச்சுட்டு தான் இருக்கான். இப்படி இந்த மாவட்டத்தில், மேற்கு மாவட்டம், இது வடக்கு மாவட்டங்களில் வந்து பல மாவட்டங்களில் இன்னும் சாராயம் ஓடிட்டு தான் இருக்கு. அதுக்கு உயிரிழப்புனால இதை பத்தி பேசுறோம் அப்படின்னும் போது இது அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா இப்போ இவங்க காய்ச்சின வீட்டுக்கு பின்னாடியும் பக்கத்துலதான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்றாங்க. சுத்தி சுத்தி வந்து பார்த்தா எல்லாருமே அதிகாரிகள் இருந்து யாருக்குமே தெரியாம நடக்கல அப்படிங்கிறாங்க. போலீஸுக்கு தெரியாம ஒரு குவார்ட்டர் பாட்டில கூட ஒருத்தர் வித்துற முடியாது, புரியுதா? போலீஸுக்கு மாமூல் கொடுக்காம போலீஸோட பெர்மிஷன் எல்லாம் விற்க முடியாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க யதார்த்தமா பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிட்டியில் உள்ள போலீஸ், சென்னையில் உள்ள போலீஸ்லாம் வருமானம் வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது. எந்த பக்கம் திறந்தாலும் லட்சுமி கதவை கதவை திறந்து பார்த்தீங்கன்னா இங்கே கஜலட்சுமி நிப்பா, இந்த கதவை திறந்து பார்த்தீங்கன்னா யோகலட்சுமி நிப்பா, இந்த கதவை திறந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி நிப்பா. ரூரல் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த கதவை திறந்து பார்த்தாலும் சைத்தான் தான் நிற்கும், வருமானமே வராது. ஒரு அங்கே எல்லாருமே ஹெல்மெட் போடாமல் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பா, எவனை போய் பிடிப்பீங்க? எல்லாம் ஏழை பால விவசாயியாக இருப்பான். ஏன்னா எங்கேயுமே நீங்கள் ட்ராவல் கார் செக்கிங் நடத்த முடியாது, இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது. இப்போ இங்கே வந்து இப்போ நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஷனில் சிட்டிக்குள்ளே போனீங்கனாலும் கார் பஞ்சாயத்து இருக்குது, வீட்டு பஞ்சாயத்து இருக்குது. வீட்டு வாடகை கொடுக்க மாட்டேன்னா அவன்கிட்ட 20,000 இவன்கிட்ட 50,000 வாங்கிடுவாங்க. ஒத்திக்கு வீடுன்னு சொல்லி ஏமாற்றிடுவாங்க லட்சக்கணக்கில். அது அந்த 10 லட்சம் ரூபாய் மீட்டு தரணும், ஸ்டேஷனுக்கு 1 ரூபா கொடுணுமா? இப்போ இதெல்லாம் சம்பாதிக்கலாம். இதில் கோடிக்கணக்கில் வருமானம் வந்துட்டு இருக்கும்போது அவர்களெலாம் வந்து வருமானமே இல்லைன்றதுனால அவர்களுக்கு ரூரலில் என்னன்னா, சில ஸ்டேஷனில் இந்த சாராயம் வச்சு வித்துட்டு இருக்க வேண்டியது தான் வருமானம் வரும். அது எல்லா போலீஸும் அதை வாங்க மாட்டாங்க, அது ஒரு பாவ செயலாக நினைப்பாங்க. சில பேர் அதை ஒழிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் சில பேர் அதை வாங்கி அதில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து பார்க்கணும்ல சார், இது ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும்போது எஸ்பியில பார்க்கணும். அதாவது என்ன அப்படின்னா, எஸ்பி வந்து இது வந்து எஸ்பி லெவலுக்குலாம் போகாது. ஒரு ஸ்டேஷனை கரெக்ட் பண்ணி அந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, குடிக்கிறவனுக்கு தெரியும், விற்கிறவனுக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும். இந்த 3 பேருக்கு தான் அந்த சாராயம் விற்கிறதே தெரியும், சரியா? இது அதை தாண்டி SI இன்ஸ்பெக்டர் தாண்டி போகாது. ஏன்னா அந்த ஏரியாவுக்கு இன்னொரு DSP ஏன் வராரு? 3 ஸ்டேஷனுக்கு ஒரு DSPனா, இது ஒரு ஸ்டேஷன் இருக்கும், இதுக்கப்புறம் இங்கிட்டு இப்போ 14 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்டேஷன் இந்த பக்கமாக இருக்கும், இங்கிட்ட ஒரு 22 கிலோமீட்டர் தாண்டி இங்கிட்ட ஒரு ஸ்டேஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு DSP தான் இருப்பார், அவர் ஊரில் உட்காந்துருப்பார். அவர் என்ன சந்து சந்தா மலை மலையாக போய் மரம் மரமாக தேடி பார்க்க முடியாது.
ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் லெவல்லே முடிச்சுருவாங்க. இல்லை காசை வாங்கிட்டு மாதம் மாமூல் வாங்கிட்டு அவர்கள் காய்ச்சி கொண்டே இருப்பாங்க. இது அரசாங்கத்துக்கே வராது. இல்லை நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது இயல்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி. நிச்சயமாக இயல்பான விஷயம் தான். இது வந்து ஒரு நடக்கக்கூடாத நடந்த விஷயம் நடந்துருச்சு இப்படிலாம் இந்த உலகத்திலே கிடையாது. இந்தியாவில் எங்கே சாராயம் காய்ச்சிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் இப்படி நடக்குது, தமிழ்நாட்டில் இப்படி கொடூரம் நடந்திருக்கு, இன்னுமா சாராயம் காய்ச்சிறாங்க. அதே ரிவர்ஸாக போட்டால் இவ்வளோ நடந்திருக்குது, இத்தனை பலிகள் ஆகிருக்குது அப்படின்னும் போது கொஞ்சமாவது நம்ம இதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா, இன்றைக்கி 40 பேருன்றாங்க, 50 பேர் அங்கே அட்மிட் ஆயிருக்காங்கன்றாங்க, கிட்டத்தட்ட வரும்போது ஒரு 50 பேர்கிட்ட இறந்து போகும்போது பெரிய விஷயம் இல்லையா? இறக்கு வீதம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா இவர்களை வந்து பாவப்பட்டுலாம் நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் குடும்பத்தினரை வேணால் பாவப்பட்டு பார்க்கலாம், அவருடைய தாய் தந்தையரை மனைவிமார்களை குழந்தைகள் பாவம்னு பார்க்கலாமே தவிர, குடிச்சு செத்தவனை சத்தியமாக பாவம்னு பார்க்க முடியாது. ஏன்னா கள்ளச்சாராயத்தை போய் குடிச்சு செத்துருக்காங்கன்னா இது ஒரு வகை, அவன் வந்து பாவம்லாம் நீங்கள் வந்து தயவு செய்ய சொல்லவே முடியாது. அவள் குடும்பம் பாவம், அவள் பிள்ளை குட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அறியாமைன்னு எங்க என்ன அறியாமல் எப்படி அறியாமல் கரெக்டாக போய் கடை தேடி போய் சரக்கு இது இதில் உள்ள தண்ணி ஊற்றி குடிக்கணும்னு தெரிகிற அளவுக்கு அவனுக்கு என்ன அறியாமல் இருக்குன்னு கேட்க. ஒருத்தர் இறந்து போயிருக்க விவசாயம் குடிச்சு அவர் சாவு வீட்டுக்கு போனவங்க 10 பேர் குடிச்சே இறந்து அவங்களும் அட்மிட் ஆகிருக்காங்க. இப்போ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதை தான், இது எல்லாமே அப்படி தான் நடக்கும். புரியுது அவங்களுக்கு, இது எல்லாமே நடக்கும்னா எல்லாமே ஒரே ஒரு ஒரு கூலி தொழிலாளிகளாக இருப்பாங்க, வேலை இருப்பாங்க, ஒரு சாவுக்கு போகிறாங்க, சரக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னா இது ஒரு காரணம். இதில் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் போலீஸை குறை சொல்கிறது ஒரு பக்கம், அது உண்மை, அதுதான் அரசை குறை சொல்கிறது உண்மை. இன்னொரு முக்கிய காரணம், அரசு டாஸ்மாக் கடையில் ரேட்டை உயர்த்தினது. இப்போது ஒருத்தர் செத்துட்டார், அவர் சாவு வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ எல்லாமே சாவுனாலும் குடி தான், பிறந்தநாள்னாலும் குடி. குழந்தைங்க பிறந்தநாளை வந்து இவ்வளோ பெருசாக கொண்டாடுறது 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. சும்மா வீட்டில் ஏதோ கோயிலுக்கு சாமி வேணும், பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி 100 ரூபா கையில் கொடுப்பாங்க, இதுதான் பிறந்தநாளாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஹால் பிடிச்சி மண்டபம் பிடிச்சி அது விருந்து மாதிரி வச்சு கொண்டாடி போகிற வரவனுக்கெல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்து இதுதானே போயிட்டுருக்கு. நிச்சயதார்த்தனாலும் சரக்கு தான், கல்யாணனாலும் சரக்கு தான், சாவுனாலும் சரக்கு தான். இப்படி இருக்கும்போது அங்கே போகிறான், ஒருத்தர் செத்துட்டார், சாவுக்கு 10 பேர் போகிறான், அவன் சரக்கு கேட்குறான்ற இவனால் இவனுக்கு சக்திக்கு மீறி நீங்கள் டாஸ்மாகில் 90 ரூபா கோட்டுற அப்படின்னா ஒரு ஃபுல்லாக 4 ஃபுல்லாக வாங்கி கொடுறான்னு கொடுக்கலாம். நீங்கள் 140 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், வெறும் அவன் 40 ரூபாய்க்கு தர்றான், ஆஃப் தரான், 40 ரூபாய்க்கு ஆஃப் அளவுக்கு. அப்போ அங்கே போய் அவன் குடிக்கிறான். குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் விளைவா இதை எப்போ வந்து நீங்கள் சரக்கை வந்து நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க, எந்த அரசாக இருந்தாலும், ஜெயலலிதா அரசாலும், அதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் அரசாக இருந்தாலும், எடப்பாடி அரசாக இருந்தாலும், இப்போ இருக்க ஸ்டாலின் அரசாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, மது விளக்கை கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் பெருகிருன்னு சொல்லிங்களா, அதே மாதிரி நீங்கள் ரேட்டை ஏற்றுனீங்கனாலும் கள்ளச்சாராயம் பெருகத்தான் செய்யும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இப்போ 10 லட்ச ரூபா நிவாரண உதவி கொடுத்துருக்காங்க அப்படின்றது, இதுக்கு முன்னாடி கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போதும் 10 லட்ச ரூபா நிவாரண உதவி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பக்கம் வந்து பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போகுது அப்படின்னாலும், இன்னொரு சைடு பார்க்கும்போது நீங்கள் சொன்னால் அதே தான், குடிச்சிட்டே இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் போது இது ஒரு அட்வான்டேஜாகவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். நம்ம இறந்து போயிட்டா வீட்டுக்கு ஃபேமிலி காசு வந்துடும், நமக்கு என்ன கவலைன்ட்டு அந்த மாதிரி எங்களை அப்படிலாம் எவன் நினச்சி போயெல்லாம் குடிக்க மாட்டான். அது வந்து இவங்களுக்கு லக்குன்னு வேணால் சொல்ல, இது வந்து நம்ம நக்கலாக சொல்கிறோம்னு நினைக்க வேணாம். உண்மையிலே இது வந்து அவங்க இப்போ ஒருத்தர் வந்து இதை வந்து அரசாங்கம் செய்வது முதல் தவறு, 10 லட்சம் கொடுக்குறதுன்றது தவறு. இருந்தாலும் அவங்க குடும்ப அனாமத்தாக போயிடுன்றாங்க, அந்த குடும்ப நலன் கருதி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இது எல்லாமே வந்து இது இது என்ன சொல்கிறதுனா, இதெல்லாம் எந்த பெட்டிக்குள்ளேயும் அடங்காத ஒரு அரசியல் இது. ஓகே, புரியுது அவங்களுக்கு. நீங்கள் வந்து மத்திய அமைச்சர் முருகன் காலையில் சொல்கிறாப்புல இறந்தவங்க வீட்டு 30 லட்சம் கொடுங்க, வேணா தேச தியாகியாக பாகிஸ்தான் பார்டரில் போய் சண்டை போட்டானா, சண்டை போட்டு ஏதாவது தேசத்துக்காக செஞ்சு உயிர் நீத்திட்டானா, அவனுக்கு 10-30 லட்சம் கொடுக்குறதுக்கு அவன் குடும்பத்துக்கு. இப்படி வந்து அரசியல்வாதிகள் வந்து அரசியல் பண்ணுறதுக்காக இப்படி கேடு கேட்ட கேவலமான செயலை செய்கிறது, கேவலமாக பேசுகிறது, இதை தீர்ப்பதற்கு என்ன வழின்னு ஒரு எதிர்கட்சி அரசியல்வாதியும் சொல்ல மாட்டான். கேட்டு பாருங்கள், பிஜேபி யாராக கேளுங்கள், இதை கேளுங்க, முதலமைச்சர் பதவியாளர்கள் சொல்லிட்டு இருக்கு. ஆமாம், அது சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லட்டு மாதிரி எதையாவது நடந்து ஆட்சியை கைப்பற்றி ஆட்டையை போடணும், இல்லை எவனாச்சும் அழிஞ்சு நாசமாக போகணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம கட்சி நல்லா இருக்கணும், நம்ம இப்படியே ஆட்டையை போட்டு எதையாவது இன்னும் 4 வருஷம் இருக்க எலெக்ஷனுக்கு எதையாவது ஒன்று சொல்லி. எடப்பாடி பழனிசாமி கண் கலங்கி தான் சார் போனார் அவர். ஆமாம் ஆமாம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார்ல, சாராயத்தில் செத்து போயிட்டாங்கன்னா அவர் அவரால் தாங்க முடியாது. உண்மையிலே அவர் உண்மையிலே அவர் மனசாட்சியை தொட்டு சூடத்தை ஏற்றியவங்களில் சத்தியவானம் அவர்கிட்ட மனசாட்சி பொதுவாக ஒரு சூடத்தை ஏற்றி சட்டியை வாங்க. உண்மையிலே கண் கலங்குச்சு அவங்களுக்கு, எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்கன்னு பாருங்கள். இல்லை, ஒரு அம்மா வந்து காலில் விழுகுறாங்க, விழுந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இலவச அரிசி கூட வேண்டாம், தயவுசு இந்த மது விளக்கு பண்ணுங்கள், கடையெல்லாம் மூடுங்க அப்படின்னு. இது கடையில் அம்மா குடிச்சு செத்தான்னு கேட்க வேண்டியதான அந்த அம்மாட்ட. அதுப்பா வயசான காலத்தில் குடிச்சு செத்துருக்குன்னு பதட்டத்தில் சொல்லியிருக்கு,
அதுக்கு என்ன சர்வதேச அரசியல் என்ன தெரியும், இந்திய அரசியல் என்ன தெரியும், மோடி நினைச்சாலும் மோடி அவர்களுடைய அப்பத்தான் நினைச்சாலும் வேர்ல்டு லெவலில் அது இந்தியாவில் மது விலக்கை அமுல்படுத்தவே முடியாது அப்படின்றது ஆட்சியில் உள்ளவர்களுக்கும் மத்தியில் உள்ளவர்களுக்கும் தெரியும், மாநிலத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும். இல்லை ஆனால் அது வருஷம் வருஷம் அப்போ இதில் வந்துருது சார், தேர்தல் அறிக்கையில் உதய மது விலக்குன்னு வந்துருது சார். இப்போ அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். நீங்கள் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லையே. ஏன் மோடிஜி தானே இருக்கார், மத்தியில் கொண்டு வர சொல்லுங்கள், நாடு முழுவதும் மது விலக்குன்னு கொண்டு வர சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது, அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மாஃபியா. அது இந்த ஆல்கஹால் வந்து ஒரு பெரிய மாஃபியா கண்ட்ரோலில் உள்ளது, அதுக்கு வந்து ராயல்ட்டி போயிட்டுருக்கு. அது போக வேர்ல்டு பேங்கே கடன் தர மாட்டான் நீங்கள் கடையை சாத்தினீங்கன்னா, புரியுதா? எந்த வளர்ச்சி திட்டத்துக்கும் பன்னாட்டு வங்கிகளோ யாருமே கடன் தர மாட்டான். உனக்கு என்ன வருமானம் இருக்குன்னு காசு, இப்போ நீங்களே பொண்ணு பொங்கல் கல்யாணம் ஆகிடுச்சா? ஆகலை. இப்போ உங்கள்கிட்ட இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னா கேட்பாங்கல்ல, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், எவ்வளோ நாளில் இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க, என்ன வண்டி வச்சுருக்கீங்க, எப்படி இப்போ உங்கள் பொண்ணை காப்பாற்றுறீங்கன்னு கேட்பீங்கல்ல. கேட்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துட்டு, நான் இங்கே வேலை பார்த்தேன், இங்கே வேலை பார்த்தேன், இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேங்க, எனக்கு வருமானமே தேவையில்லை, ஏன்னா நான் நல்லவேன், நான் எதுக்கு வேலைக்கு போகணும், எனக்கு பொண்ணு கொடுங்க, என்னைய மாதிரி நல்லவன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னீங்க, உங்கள் பொண்ணு தருவாங்களா? அதனால் உலக வங்கியிலேருந்து எங்கேயுமே கடந்துடமாட்டேன். இங்கே சாராய கடையை திறக்கணும், ஏன்னா அது எடப்பாடிக்கும் தெரியும், சீமானுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், என்ன ஒரு ஆட்சிக்கு வரல, அதனால் எடப்பாடிக்கும் தெரியும், மோடிஜிக்கும் தெரியும், அமித்ஷாஜிக்கும் தெரியும், எல்லா ஜிக்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பஸ் டிக்கெட்டு விலை ஏறுது அப்படின்னா அது இவர்கள் ஏற்றுறது கிடையாது, இவன் வாங்கி வச்ச கடனுக்கு ஏற்றுறது. அவன் சொல்லுவான், எப்படியா கடன் எடப்பா, என்னையா பாதி காசு கூட இன்னும் கட்டலை, ஏற்றியாரு பஸ் ரேட்டு இவ்வளோ கம்மியாக வச்சுருக்க, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இவ்வளோ கம்மியாக வச்சு எப்படியா கடன் கட்டுவோம், ரெண்டே ஏற்றியா முதல்ல, அப்போ தான் மீ நீ திருப்பி வந்தேன்னா உனக்கு கடன் தருவேன்மா, நீங்கள் ஏற்றிடுவாங்க. அதுக்கு காரணம் மாநில அரசு, மத்திய அரசு கிடையாது, ஏற்கனவே வாங்கி வச்ச கடன், எடப்பாடி வாங்கி வச்ச கடனுக்கு இவங்க இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது அரசியலை ஒதுக்கி வச்சுட்டா கூட ஒரு 39 பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் தான் தமிழ்நாட்டில், ஒரு பெரிய அளவில் கிடைக்கிறது. மற்ற மாநிலங்களோட பார்வையும் பார்க்கணும், ஏன்னா எல்லாரும் பார்க்கும்போது ஒரு கள்ளச்சாரயத்தினால இறந்து போயிருக்காங்க, அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கணும்போது இது எந்த அளவுக்கு இழிவான ஒரு செயலாகவும், ஒரு மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ண சரி இந்தியா லெவல்லையும் சரி இதை ஒத்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோ விஷயத்த இப்படி வந்து கவர்மெண்ட் இந்தியா லெவலில் அப்படிலாம் ஒத்து பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நினைக்கிற மாதிரி யூபிக்காரன் பார்த்தானா, இப்போ 40 பேர் தானே செத்துருக்காங்க, என்னன்னா நம்ம ஊர்லலாம் அடித்தா 100 கணக்கில் போவோம், பரவாயில்லையே தமிழ்நாடு இதுலேயும் பெட்டராக தான் இருக்குங்க பையன். குஜராத்காரன் அதான் நினைப்பா, மோடிஜி ஆட்சி காலத்திலே எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா, கள்ளச்சாராயம் குடிச்சு? நீ டாட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், மெயின் ரோட்டில் மெயின் அது கிராமத்தில் மெயின் பாதை எல்லோரும் பார்க்குற இடத்துல டேங்க்கு வச்சு சரக்கு ஏற்றிட்டான் ஃபுல்லாக, ஆனால் அங்கே வச்சு விற்க முடியான்றக்காக அந்த டேங்க்லேருந்து பைப் எடுத்துகிட்டு போய் சந்துக்குள்ளே அந்த பைப்பை கொண்டு போய் அடி பண்ணி எந்த குழா வீட்டு குழாய்கள் அந்த மாதிரி திருப்பி பிடிச்சி பிடிச்சி விற்கிறது சந்துக்குள்ளே. ஓகே ஓகே. இப்போ பிடிச்சாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, 3 மாதத்துக்கு முன்னாடி கருப்பு சின்டெக்ஸ் டேங்கில் ஏற்றி பக்கத்து சந்து வரைக்கும் பைப் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அங்கெல்லாம். அதனால் நம்ம அங்கே விற்கிறான்றனால நம்ம இங்கேயும் விற்கணும்னு நம்ம சொல்ல வரல. அதனால் இதை கேட்பதற்கு இவர்களுக்கெல்லாம் அருகதையே கிடையாது அப்படின்றது தான். முதல்ல உன் ஆட்சி நல்லா இருக்கா, இந்தியா லெவலில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது தானே. இல்லை இப்போ எடப்பாடி ஆட்சியில் ஒரு பழி கூட கிடையாது சாராயன்றது. சாராயம் காய்ச்சறது கேட்டாலே போலீஸ் இப்போ அப்பயே துப்பாக்கி எடுத்து சுட்டலாம், எந்த ஷூட்டிங் ஆடும் தேவையில்லை அப்படின்னு எதாவது இருந்துச்சா சட்டம்? இல்லை சார் எடப்பாடி ஆட்சியில் சாராயம் விற்காமல் இருந்தாங்களா, மலை மலையாக காட்சி விற்றுட்டான் அவருக்கே தெரியுமே. அதுதான் நான் சொல்கிறேன், எடப்பாடி அவர்கள் வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவர். அவர் முன்னாடி ஒரு சூடத்தை கட்டிய கொளுத்தி, நான் இந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் வரை எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேருந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேருந்து நான் அமைச்சராக இருந்த இவ்வளோ காலங்களில் சாராயம் தமிழ்நாட்டில் விற்றதாகவோ காட்சியதாகவோ யாரும் பிடித்து மரணித்ததாகவோ நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த திமுக ஆட்சியில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சாராயம் காய்ச்சி 40 பேர் செத்திருக்கான்னு சத்தியம் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த மயில் அரசியல், மண்ணாங்கட்டி அரசியல்? ஓகே, நீங்கள் ஆட்சி காலத்தில் அவங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது பார்க்கணும். அதுக்காக நம்ம தன்னை கட்டலை இந்த அரசை, இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இதை விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாதுன்றது தான் முக்கியம். ஓகே, அப்போ விஜய்க்கும் சொல்லுவீங்களா? எல்லாத்துக்கும் விஜய்க்கு அதுதான், ஏன்னா அவர் இதுவரைக்கும் பெருசாக கடுமையாக எதுவுமே எடுத்தது. அவர் கள்ளச்சாராயம்னா என்னன்னே தெரியாது, கள்ளச்சாராயம்னா என்ன, நல்ல சாராயம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அவர்னா கிராமத்தில் வளர்ந்து இல்லை ஒரு நான் புறநகர் பகுதியில் மக்களோட மக்களாக வாழ்ந்தவரா? பட் இந்த இம்பாக்ட் தெரியும்ல, 30 பேர் இறந்து போயிருக்காங்க, 40 பேர் சாவு பலின்றது மட்டும்தான் தெரியும். அவர் வந்து என்ன பண்ணிடுவார், வந்து சட்டத்தை மாற்றிடுவாரா?
இல்லைப்பா, அவர் இப்போ கட்சிக்கு வர வந்து ஆட்சி இதுக்காக தான் நான் முதல்லருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது இன்டர்நேஷனல் மாஃபியா கையில் இருக்குது அப்படின்னு, யார் வந்தாலும் எங்கள் அப்பா தான் வந்தாலும் அதை தடைப்பட முடியாது, இதை மது விலக்கை அமுல்படுத்த முடியாது. ரைட்டா? அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ. லோக்கலில் கல் கடையை திறக்க விட மாட்டான், ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இது அந்த மெயின் ரோட்டில் கடையை காலி பண்ணுறது, நேரத்தை இது எல்லாமே நடிப்பு, எல்லாமே நடிப்பு தான், எல்லாமே நடிப்பா கோபால் நீங்கள் கேட்பீங்க, எல்லாமே நடிப்பு தான். எப்படி சார் இப்போ 40-40 கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுச்சா? ஹைவே ரோட்டில் இருக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணாங்க ஜெயலலிதா ஆட்சியில்? கடையை மூடிச்சு, அப்படி கடை முன்னாடி கேட்டை சாத்திட்டு சந்து இதில் உள்ள இடிச்சு விட்டு இங்கிட்டு கதை வாக்கி விட்டாங்களா இல்லையா? இந்த மாதிரி கேவலம் வந்து இந்த மாநிலத்திலையா நினச்சா இங்கேயும் நடக்குது. இதற்கு முன்னோடி யார் தெரியுமா? பஞ்சாப். இந்த கேஸுக்கு பஞ்சாப்பில் இதை செஞ்சாங்க, மெயின் கதை அடைஞ்சி விட்டு சைடில் திறந்து விட்டாங்க, அதே தான் புரட்சி தலைவி இங்கே செஞ்சாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா, எடப்பாடிக்கோ அதிமுகக்கோ இல்லை வேறு கட்சிகளுக்கோ அருகதையே கிடையாது பேசுறது. மாற்றி மாற்றி ஏமாத்திட்டே இருப்பாங்க. திமுகவும் மதுவிலக்கம் தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதெல்லாம் அரசியல் தாங்க, மக்களுக்கு வந்து ஏமாத்துறதானே, எல்லாமே ஏமாத்துறது அரசியல். யார் இல்லைன்னு சொன்னால், இப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இது சர்வதேச மாஃபியா கண்ட்ரோலில் இருக்க எல்லாருமே அடிமைகள் தான். நீங்கள் இந்திய அரசை மீறி நீங்கள் ஒன்றும் செஞ்சிட முடியாது, சர்வதேச மாஃபியா இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை மீறி இந்திய அரசு ஒன்றும் செஞ்சிட முடியாது, நீங்கள் ஒரு புல்லும் பிடுங்க முடியாதுன்றது தான் இப்போ நம்ம சொல்லுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே விழிப்புணர்வு என்னன்னா, நீங்கள் இதை கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். நான் சொல்கிறது இது கிடையாது, மது ஒழிக்கவே முடியாது, ஒழிக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏழை பாலாட்டை நீங்கள் ஏமாற்றி ஓட்டு வாங்கலாமே தவிர, இல்லை போய் எடப்பாடி போய் கண்ணீர் விட்டு காலில் விழுகிற கிளவியை விதி கட்டி பிடிக்கலாமே தவிர, இதை ஒழிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதோட நெட்ஒர்க், இதோட கை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது ஒரு அரசனால் முடியும், போலீஸுக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் விற்கவே முடியாது. எனவே போலீஸ் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எஸ்பி வரைக்கும் தூக்கியிருக்காங்க. ஆனால் எஸ்பிக்கெல்லாம் வந்து இது தெரியாது. ஆனால் எஸ்பிக்கு தெரியாதுன்னு நம்ம சும்மா சொல்கிறதும் வேஸ்ட்டு. அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது, அவர் தான் மாவட்ட தலைமை அதிகாரி, அவர் எப்படான்னு இதை பார்க்காமட்டது தப்பு. ஆனால் எஸ்பி ரேங்க் அளவுக்குலாம் போய் கள்ளச்சாராயக்காரங்கெல்லாம் மாமூல் கொடுக்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆட்சியர் பேசுகிற சிவன்குமார் பேசும்போது, இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் வந்து கள்ளச்சாராயத்தாலாம் செத்து போனாங்கன்னு சொல்லலை, பதுங்கியை பரப்பாதீங்கன்னு அவர் இப்போ ரீசெண்டாக இப்போ வர வழியில் நான் படித்ததை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதாவது ஊர் ஃபுல்லாக வந்து 24 hours இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, திங்கக்கிழமை குடிச்சிருக்காங்க, ஒரு 3 நாள் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து டாக்டர் எதுவும் சொல்லலை, நீங்களாம் சொல்லாதீங்கன்னு அவர் ஏன் முன்னாடி வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது. அவர் தானே அங்கே கலெக்டராக இருக்கார், அவர் தானே முதல்ல தூக்குவாங்க, இப்போ அவர் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், தூக்கிட்டாங்க அவ்வளோதான். இந்த மாதிரி எதாவது உளர்றது தான் இதே, அதான் முழு பூசணிக்காகவே சோத்தில் மறைக்க முடியுமா? இது கள்ளச்சாராய சாவு தான். இது ஏற்கனவே போலீஸுக்கு மாமூல் போயிட்டு இருந்தால் தான் அங்கே சாராயமே காய்ச்ச முடியும், விற்க முடியுன்றது ஊருக்கே தெரிஞ்சது. இது நான் அரசு வந்து என்ன பண்ண முடியும்? இந்த கலெக்டர் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அப்போ இவருக்கு வந்து இது கள்ளச்சாராயம்னே தெரியலன்னு தான் நம்ம நினைக்கிறேன். ஏதோ கேனில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கும்போது இவர் அந்த வழியாக காரில் போனால் கூட ஏதோ இளநியோ பதினியோ விற்கிறான்றது தான் நினச்சிட்டு இருந்திருப்பார், அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அது இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு தெரிலன்னா, இப்போ சஸ்பெண்ட் பண்ணது கூட அவர் சொன்னார், என்னை ஏன் பண்ணீங்க, இன்னும் டாக்டரே ரிப்போர்ட் கொடுக்கல, அதுக்குள்ளே ஏன் என்னை பண்ணீங்க சொன்னார். டாக்டர் ரிப்போர்ட்டே கள்ளச்சாராயம் கொடுக்கல, வீட்டில் இருக்க தண்ணி பானையில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்காங்க, விக்கி செத்து போயிட்டான்ற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருப்பார். இன்னும் அவர் தெளிகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும், கேன்சர் பண்ணதுக்கப்புறம் அவர் தெளிவார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நிறுத்தணும் அப்படின்னா காவல்துறையை முதல்ல வாட்ச் பண்ணணும். காவல்துறை அரசு இதில் ஒன்று தான், அதில் எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னா கூட, எந்தெந்த பாக்கெட்லலாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான அந்த டேட்டாஸ் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்து எங்கெங்கெல்லாம் இன்னும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இனிமேயும் இது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தனி உளவு படவை அமைத்து எந்தெந்த ஏரியாலாம் சாராயம் காய்ச்சதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்தந்த காவல் நிலையத்தெல்லாம் கண்காணிக்கணும் அப்படின்றது தான் ஒரு சிறிய நம்மளோட அனுபவத்தில் ஒரு பத்திரிகையாளர் அனுபவத்தில் இருக்கும். இன்னும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று வரை இன்னைக்கு செத்துருக்காங்க இல்லை, இன்றைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் குடிச்சிட்டு தான் இருக்காங்க, வித்துக்கிட்டு தான் இருக்காங்க, காய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். இப்போ இது வரைக்கும் எடுத்த நடவடிக்கை நீங்கள் பார்த்த வரைக்கும் வந்துட்டு இதை வந்து எப்போதுமே எந்த அரசாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பூம் வரும், உடனே ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க, அதோட மக்கள் அதை மறந்துடுவாங்க. இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடியது, மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது அரசியலாக பார்ப்பாங்க. இப்போ அதிமுக சார்பில் வந்து மாதம் 5000 ரூபாய் கொடுக்க போகிறேங்கிறது, அந்த குழந்தைகளோட படிப்பை நான் ஏற்றுக்கணும், எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, இது எல்லாத்தையுமே இந்த அரசியலுக்குள்ளேயே எடுத்துக்கலாம். அவர் ஆட்சிக்கு வந்தால் தானேங்க
ஆட்சிக்கு வந்தா தானே அதிமுக சார்பிலே சொல்லிட்டாரு அவர். அதிமுக சார்பில் 5000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு, மாசம் மாசம் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறாரு? அங்கே இறந்து போன குடும்பத்துக்கு. சரி, அதிமுக முதல்ல ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கா? பொருளாளர் யார் அதிமுகவுக்கு? அதிமுகவில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவே அவர் கையில் இல்லை. அண்டாவே ஏற்கனவே அடகில் இருக்குங்க. நீ அந்த அண்டாவை வச்சு எப்படி தண்ணி பிடிச்சி வைப்பீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அண்டாவே சேட்டு கடையில் இருக்குது, டெல்லி சேட்டு கடையில் அடகில் இருக்குது, குஜராத் சேட்டு கடையில் அடகில் இருக்கும்போது அந்த அண்டாவில் தண்ணி பிடிச்சி வைப்பேன், அதை வச்சு நீங்கள் டெய்லி எடுத்து எடுத்து குடிச்சிக்கங்கன்றக்காக தான் இது. ஸோ அதனால் அவரும் ஒரு அரசியல் நடத்துகிறாரு. ஏன்னா இப்போ தொடர் தோல்வி, இது இடைத்தேர்தலில் போட்டி இல்லை, அப்படி இருக்கும்போது 26 நாள் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ல அவர். அதனால் இவ்வளோ லாங்கில் எதையாவது ஒன்று பண்ணார்னா அவருக்கு பலனாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இறுதியாக வந்துட்டு இது அரசியல், இது வந்துட்டு இவங்க பண்ணுறாங்க சூழ்ச்சி, இதெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்டது மக்கள் தான். அவங்களுக்கு ஒரு அறியாமை இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம டாஸ்மாக் போனால் 140 ரூபா 150 ரூபா ஆகுது, இங்கே போனால் 60 ரூபாய்க்கு குடிச்சிட்டு படுத்துடுறோன்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு விழிப்புணர்வாக இந்த விஷயத்தை எடுத்துட்டாவது இனிமேல் வந்துட்டு மாறணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து என்ன சொல்லுவீங்க? முதல்ல வந்து கள்ளச்சாராயம்ன்றதே ஆபத்தான விஷயம். இப்போ நீங்கள் நல்ல சாராயம் நல்லதா கள்ளச்சாராயம் நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டாஸ்மாகில் விற்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட், அது இதை குடித்தாலும் நீங்கள் பாதிப்பு வரத்தான் செய்யும். நீங்கள் ஆனால் கண்ணு காது போயிடுச்சுன்னு உடனே போகாது. ஏன்னா அது எல்லாமே ஒரு ரூபாக்கூர் சரக்கு தான். ரூபாக்கூர் சரக்காக இருந்தால் கூட சில நேரம் போதை ஓவராக தூக்கி விட்டுரும், சில நேரம் கம்மியாக, அந்த மாதிரி வேரியேஷன் வருமே தவிர கண்ணு காது மூக்கெல்லாம் போகிற மாதிரி உடனடியாக போ சாக மாட்டான். ஏன்னா உடனடியாக சாகிற மாதிரியான சரக்கு அரசு தயாரிச்சிச்சுன்னா அவன்கிட்ட தொடர்ந்து காசு வாங்க முடியாது. 4 நாளில் செத்து போயிட்டான்னா எத்தனை பேர்கிட்ட விற்கிப்பீங்க நீங்கள்? புரிய, தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் குடிக்கிறான். இவன் எல்லாமே 6 மாதத்தில் செத்துட்டான்னு வைங்க, எவன்கிட்ட போய் நீங்கள் விற்பீங்க சரக்கு? அதனால் இந்த மாதிரி வியாபாரம் வந்து சாக விட மாட்டாங்க சர்வதேச அளவில். அப்படின்னா வச்சு சாவடிப்பாங்க, நீங்கள் இருக்கணும் ஆனால் செத்துடக்கூடாது, அப்போ தான் நீங்கள் குடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் இது. இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல இதை தடை செய்யவே முடியாது. எந்த கும்பிட்ட வந்து சொன்னாலும் சரி, நம்ம தான் கும்பிட்டேன்னு நினச்சோம் தவிர, டாஸ்மாக்ன்றது அரசு நிறுவனம் அவ்வளோதான். இந்த வெளிநாட்டு மதுபான வகைகளை விற்பனையை தடுக்கவே முடியாது. இது வந்து சர்வதேச மாஃபியாக்களுடைய கையிலிருந்து வர்றது. இது இந்திய அரசும் தடுக்க முடியாது, தமிழக அரசும் தடுக்க முடியாது. இந்தியாவில் ஒரே மாநிலத்தில் தான் தடை இருக்குது, எங்கன்னா குஜராத்தில். இவர்களை தாண்டி நீங்கள் வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், யோகா மெடிடேஷன் இருந்த அவராலேயே என்ன பண்ண முடியல, இதை தடுக்க முடியல. அவரே வந்து இந்த பணமா இந்த போதை மாஃபியாட்ட தான் பணம் வாங்கினான்னு சொல்லி ஜெயிலில் போட்டிருக்காங்க, கேஸை போட்டு, தெரியுதா உங்களுக்கு? அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ வேறு யாரும் வந்து தடை பண்ணிட முடியும் உங்களுக்கு? முடியாது. குஜராத்தை ஆண்ட முதலமைச்சராக இருந்தவர் இந்த நாட்டை ஆள்றார். குஜராத்தில் வந்து இது இருக்குது, எது இருக்குது? சரக்கு விற்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஏன்னா மகாத்மா காந்தி அங்கே பிறந்தான்றக்காக ஒரு வடையை சுட்டு அந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும் கேரளாலையும் நிறைய ஸ்ட்ரிக்டான அறியாது. அது இப்போ நீங்கள் வந்து இப்போனாலும் இப்போயும் கிடைக்கிது இல்லை, அது வேற நிறையா கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்னா விட்டுருவான் மாஃபியாக்கள். ஏன்னா அதை போய் கை வச்சோம்னா எல்லோரும் மாறிடக்கூடாதுன்றக்காக ஒரு அது 2 ஸ்டேட் 3 ஸ்டேட்டாக அந்த மாதிரி டைட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மத்திய அரசுக்கு தலையில் கை வச்சுருவாங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து குஜராத்தில் வந்து மது விளக்கு இருக்குது, காலங்காலமாக இருக்குது, காந்தி பிறந்ததுனால காந்தி பேரை சொல்லியிருக்கு. ஆனால் சாராயம் 6 ஓடும் கள்ளச்சாராயம். குஜராத் போனவங்களுக்கு தெரியும், குஜராத் போய் சரக்கு அடித்தவங்களுக்கு தெரியும், குஜராத் போனவங்களுக்கு போனால் தெரியாது. நீங்கள் ஆட்டோவில் இப்போ ஆட்டோக்காரன்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொண்டு போய் சந்தில் இறக்கி விட்ருவோம், எங்கே விற்கிதோ அங்கே போய் கிளாஸில் குடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் பைப் போட்டு விற்றுட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். இது பூராமே பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் கேட்கலாம், முருகன் சொல்லியிருக்காரு, முருகன் ஜி சொல்லியிருக்காரு, அண்ணாமலை ஜி சொல்லியிருக்காரு, அக்கா தமிழிசை ஜி சொல்லியிருக்காங்க, நீங்கள் இவங்க யார் எந்த அதிகாரத்துக்கு வந்தாலும் யாருமே இவங்க ஜிக்கெல்லாம் இருக்காங்க இல்லை மேலே, அந்த ஜி இந்த ஜிலாம் கடலுக்கடியில் அமித்ஷா ஜி, அந்த ஜி இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. ரைட்டா? குஜராத்தில் கள்ளச்சாராயம் காரா சாரா ஓடுது. பாஜக ஆளு மாநிலங்களில் பூராமே தான் சரக்குக்கே ஃபேமஸ், கோவா அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், சரக்கு ஃபேமஸ் இது கோவா, பாண்டிச்சேரி சரக்கு ஃபேமஸ், இவர்கள் இந்த அக்கா தான் இருந்தாங்க. முதல் கையெழுத்து போட்டுக்க வேண்டியதான், டப்புன்னு ஃபைலை கொடுக்கடா, இன்னைக்கு கவர்னர் ஆகிட்டீங்களே, என் கையில் தான்ட்டு அதிகாரம் இருக்குது, நைட்டு கடன் இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு மேலே கடாயிடக்கூடாது. ஒருத்தன் இது பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் துப்பாக்கி வச்சு சுட்டுருவேன், சொல்ல வேண்டியதானே? லெஃப்டினன்ட் கவர்னர் தானே அவங்க, ஒன்று புல்லும் பிடுங்க முடியாதுன்றதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். அக்கா நீண்ட நாள் இருந்தாங்க, அக்கா தெலங்கானாவில் இருந்தாங்க, தடை பண்ணி சொல்லுங்கள் பாருங்கள், டிரைவரே வேலைக்கு வந்துருக்க மாட்டோம், நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து இவர்களால் எந்த ஜியாக இருந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இதை தடை செய்யவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து உலகத்திலே இப்போ பிரிவு நாடுகள் இருக்குது, G7 நாடுகள் இருக்குது, உலக பணக்கார நாடுகள், எந்த ஒரு நாட்டிலையும் சரக்கு இல்லாமல் இல்லை. சரி, அவர்களுக்கு எதிரி ரஷ்யா சைனா, அப்போ இவன் சரக்கு விற்கிறானா இவன் விற்கக்கூடாது இல்லை, அவனு ஆறா ஓடும். ஓட்கா அப்படின்னாலே நீங்கள் ரஷ்யா தான் போகணும். சீன சரக்குகள்லாம் அது ஒரு பெரிய குடுப்பின வேணும், அதெல்லாம் நீங்கள் குடிக்கிறது அப்படி ஒரு எல்லாமே நாட்டு சரக்குகள் இருக்குது. இலங்கையில் போனீங்கன்னா தென்னமர சாராயம் உலக பூரா ஃபேமஸ். இப்படி வந்து உலகத்தில் எல்லா பகுதியிலையும் எங்கேயுமே சரக்கு இல்லாத நாடுகள் கிடையாது. சவுதி அரேபியாவில் மட்டும் இல்லை, அங்கேயும் நம்ம ஆள் போய் குக்கரில் காய்ச்சிறாங்க. இது நடந்துகிட்டு தான் இருக்குது, அங்கே வேலை பார்க்குற ஆட்களுக்கு தெரியும். பழங்களை வாங்கி போட்டு குக்கரில் காய்ச்சி சத்தம்லாம் வீட்டுக்குள்ளேயே குடிச்சிருக்கோம். எது சவுதியில் பார்த்தாங்கன்னா தலையை வெட்டிடுவாங்க, கையை வெட்டிடுவாங்க. அந்த நாட்டிலே காய்ச்சப்பட்டுட்டு தான் இருக்குது. அதனால் இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு சும்மா இந்த பவுடர் அடிக்கிற வேலையெல்லாம் எல்லாமே வேஸ்ட். இது எல்லாமே திருட்டு வேலை. எந்த கட்சி செய்தாலும் சரி, எந்த கட்சி சொன்னாலும் சரி, இது நடக்காது அப்படின்றதான் உண்மை. கண்டிப்பாக சார், உங்களை எடுத்துக்கோங்க. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand.